டக்கர் டைரக்டர் கார்த்திக் ஜி பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வந்து என்ன சொல்ல ட்ரை பண்ணுறாரு அப்படின்னா, பணத்தினால வந்து என்ன வேணால் செய்யலாம், அது அது இருந்தால் வந்து நமக்கு எல்லா பிரச்சனையுமே சால்வ் ஆயிரும்பா அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம ஹீரோ சித்தார்த். அதே மாதிரி நிறைய பணம் ஆல்ரெடி என்கிட்ட இருக்குது, அதனால் வந்து எனக்கு நிம்மதியே இல்லை, சந்தோஷமே இல்லை, பணத்தினாலலாம் எந்த சந்தோஷத்தையும் பார்த்தீங்கன்னா வாங்கவே முடியாது அப்படின்னு நினைக்கக்கூடிய ஹீரோயின் திவ்யான்ஷா. இந்த மாதிரி பணம் பற்றின ரெண்டு வெவ்வேறு புரிதல்கள் இருக்கக்கூடிய மனிதர்கள் அவங்களுடைய லைஃப் வந்து கொள்ளையிடாச்சு அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்ற ஒரு கோர் ஐடியா பார்த்திங்கன்னா அவர் வந்து பிடிச்சிருக்காரு. பட் டைரக்டர் ஜி, படம் பண்ணோம் அப்படின்னா ஐடியா மட்டும் பத்தாது, ஒரு நல்ல கதையும் அதை சுற்றி பார்த்திங்கன்னா ஒரு நல்ல திரைக்கதையும் பார்த்திங்கன்னா அமைக்கணும், அதுதான் வந்து ரொம்பவே முக்கியம். அது இந்த படத்தில் இருக்கா? டக்கர் படத்தோட கதையாக நாங்கள் பார்த்த வரைக்கும் என்ன புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்றத வந்து சொல்கிறோம். இப்போ பண தேவையுள்ள ஒரு யங்ஸ்டராக இருக்கார் சித்தார்த். அவர் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இந்த ஹேங் ஓவர் தமிழ் டப்பிங்கில் வர நம்ம பில்லா கேரக்டர் இருக்கார்ல, அவர் மாதிரி ஒரு வில்லன்கிட்ட பார்த்தீங்கன்னா போய் கால் டாக்ஸி டிரைவராக போய் சேர்றாரு. அதுவும் நல்லா அந்த லக்ஸூரியஸ் கார் தான் ஓட்டுறாரு அவருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பென்ஸ் கார் தான் கொடுத்துருக்காங்க, அந்த கார் தான் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஓட்டிகிட்டு இருக்கார். அதே சமயம் நம்ம வில்லன் அபிமன்யு பார்த்தீங்கன்னா வட சென்னை ஏரியாவில் ஹியூமன் டிராஃபிக்கிங்லாம் பண்ணுறாரு, பெண்கள்லாம் இளம் பெண்கள்லாம் கடத்தி ஃபாரினுக்கு பார்த்தீங்கன்னா விற்கிறாரு. அப்படிலாம் அவங்க அம்மா அப்பா கிட்டே மிரட்டி நிறைய காசுலாம் வாங்குறாரு. பயங்கரமான ஒரு காமெடியான பயங்கர டெரரான ஒரு வில்லனாக தான் அபிமன்யு பார்த்தீங்கன்னா இருக்காரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ லவ் பண்ணுற நம்ம ஹீரோயினே பார்த்தீங்கன்னா தூக்கல் வந்து ட்ரை பண்ணுறாரு. ஏன்னா ஹீரோயின் அப்பா பார்த்தீங்கன்னா வெயிட் பாட்டி, ஸோ இவங்களை தூக்கி கார் டிக்கியில் பார்த்தீங்கன்னா போட்டு வச்சிருக்காரு நம்ம வில்லன் அபிமன்யு. இது தெரியாமல் நம்ம ஹீரோ வந்து நம்ம இந்த ஹேங் ஓவர் படத்தை வர பில்லான்னு சொன்னால அவரு கூட ஒரு பிரச்சனை பண்ணி டிப்ரெஷனில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வண்டி கொண்டு போய் நேராக வில்லன் வீட்டுக்கே வண்டியை விட்டு அங்கே இருக்கிறவங்களாம் ஒம்பிழுத்து அடித்து பார்த்தீங்கன்னா அவரோட அந்த பழைய பெஞ்சு காரையே தூக்கிட்டு வந்துருவார். பாதி வழியில் போகும்போது தான் தெரியும் பின்னாடி டிக்கியில் பார்த்தீங்கன்னா திறந்து பார்ப்பாங்க, திடீர்னு பார்த்தீங்கன்னா ஹீரோயின் இருப்பாங்க. ஸோ இப்போது சித்தார்த் ஹீரோயின் திவ்யான்ஷா இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா ஒரு பயணம் மாதிரியே போகிறாங்க. ஸோ இப்போ வில்லன் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இவங்களையும் தேடிக்கிட்டு வராங்க. ஸோ இவங்க வில்லன் அபிமன்யுங்கிட்ட மாட்டினாங்களா இல்லையா, இவங்க ரெண்டு பேர் கொடுக்குற அந்த சின்ன கெமிஸ்ட்ரி என்ன ஆச்சு, ஒன்று சேர்ந்தாங்களா இல்லையா அப்படின்றதான் டக்கர் படத்தோட கதைன்னு பார்த்த வரைக்கும் நாங்கள் வந்து நினைக்கிறோம். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இந்த கதை இதுதானா இல்லை வேறு ஏதாவது இன்னும் இருக்கான்னு சொல்கிற அளவுக்கு போட்டு பயங்கரமாக கதையை வந்து குழப்பி வச்சுருக்காங்க. அந்த படத்தில் சித்தார்த் 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 படம் ஃபுல்லாகவே சித்தார்த் தான் தன்னோட ஆக்டிங் மூலிமா படத்தை தோளில் வச்சு தாங்கிட்டு போகிறாரு. பட் அவர்னாலையும் எவ்வளோதாங்க பண்ண முடியும், அவர் வந்து காப்பாற்ற வேண்டியது படத்தில் படத்துன்கிட்டருந்து நம்மளை தான் வந்து காப்பாற்றணும். அதே மாதிரி ஹீரோயின் திவ்யான்ஷா முடிஞ்ச வரையும் நல்லா பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் தமிழ் சினிமாவில் பார்த்திங்கன்னா அந்த ரிச் கேர்ள்ஸ்னு ஒரு சீரியல் டைப் இருக்குல்ல, அவங்க இப்படி தான் இருப்பாங்க இப்படி தான் பிஹேவ் பண்ணுவாங்கன்னு, அதே தான் பார்த்திங்கன்னா இந்த படத்தையும் அவங்க வந்து பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி சித்தார்த்தோட ஃப்ரெண்டாக வர ஆர்ஜே விக்னேஷ்காந்த் நிறைய இடத்துல காமெடி பண்ணுறேன்னு சொல்லி பயங்கரமாக இரிட்டேட் பண்ணுறாரு. பட் செகண்ட் ஹாஃபில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான கான்ஃப்ளிக் ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கு வந்து ஒரு நடக்கும், அது நடக்க ஒரு முக்கியமான காரணமாக இருப்பார். அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு நல்லா டீசெண்டாக பர்ஃபார்ம் பண்ணியிருப்பார். ஸோ என்னடா இது எந்த ஆக்டர்ஸுமே அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா சித்தார்த் தவிர்த்து நல்லாவே இல்லையே அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் நமக்கு வரும்போது திடீர்னு வந்து என்ட்ரி கொடுக்குறாரு யோகி பாபு. சரி அப்பாடா யோகி பாபு வந்துட்டார் நல்லா காமெடியாக இருக்கும் அப்படின்னு பார்த்தா அவருக்கு பார்த்திங்கன்னா ஒரு மாசான என்ட்ரிலாம் சாங்லாம் வச்சு ஃபாரின் கேர்ள்ஸ்லாம் கூப்பிட்டு வந்து பயங்கர கிரிஞ்சாக தான் வந்து கிரிஞ்சு ஃபெஸ்ட்டாக தான் வந்து லிட்டராக பண்ணி விட்றாங்க. அந்த இடம்லாம் சுத்தமாக வந்து ஆடியன்ஸ் வந்து சிரிக்கவும் இல்லை, ஐயோ இதுக்கு என்னடா பண்ணுறதுன்ற மாதிரி தான் வந்து உட்காந்துருக்காங்க. அவர் வந்து எந்த காமெடியுமே பெருசாக ஒர்க் ஆகலை, படத்தில் நிறைய அவர் வந்து பேசிக்கிட்டே தான் இருக்கார், எந்த இடத்துலையும் அவர் காமெடி வந்து சுத்தமாக ஒர்க் ஆகலை. இவருக்கு அடுத்து முனிஷ்காந்த் பார்த்திங்கன்னா செகண்ட் ஹாஃபில் வராரு, ஆனால் அவர் வந்துட்டு போகிற அந்த ஃபைவ் மினிட்ஸ் தான் ஜென்யூன்லாம் ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா ஃபன்னியாக இருந்துச்சு. அதே மாதிரி படத்தில் வந்து லாஜிக் எல்லாமே கித்தனா பைசா பையா அப்படின்ற மாதிரி தான் வந்து கேட்டிருக்காங்க. ஏன்னா முக்கியமான ஒரு சீனு என்னென்னா சித்தார்த் வந்து பார்த்தீங்கன்னா பென்ஸ் காரில் பொறுமையாக ரிவர்ஸ் எடுத்துகிட்டு இருப்பார். அந்த நேரத்தில் வில்லன் கேங்கோட ஒரு கார் வந்து அந்த காரை வந்து தட்டிட்டோம், லைட்டாக தான் தட்டோம், அதுக்கே வந்து என்னமோ ஹைவேஸில் லாரி வந்து கார் அடிச்ச மாதிரி பறந்து போய் ரெண்டு உருண்டுலாம் உருண்டு பார்த்திங்கன்னா கார் வந்து விடும். இந்த மாதிரி லாஜிக்கல் மிஸ்டேக்ஸுமே பார்த்திங்கன்னா படத்தில் வந்துருக்கு. பட் படத்தோடைய மியூசிக் டைரக்டர் நிவாஸ் கே பிரசன்னா சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்காரு, அவரோட பேக்ரவுண்ட் சவுண்ட் ஸ்கோரும் சரி, அதே சமயம் முக்கியமாக அவரோட சாங்ஸ் பார்த்திங்கன்னா இந்த படத்துக்கு வந்து லிட்டரலாக வந்து ஒரு விசிட்டிங் கார்டு மாதிரி தான் அமைஞ்சிருக்கு. முக்கியமாக அந்த நிரா நிரா அப்படின்ற சிட்ஸி நம்ம பண்ண பாட்டு ரொம்பவே பயங்கரமாக ஆடியன்ஸ்கிட்ட ரீச் ஆச்சு. அந்த பாட்டு வர இடம் பார்த்திங்கன்னா நல்லா இருந்துச்சு. பட் ஒரு பாட்டு எல்லாமே வந்து படத்தை வந்து காப்பாற்ற முடியாது, அதுதான் இந்த படத்துலையும் நடந்திருக்கு. அந்த படத்துடைய ஸ்டன்ட்ஸ் அண்ட் ஃபைட்டு பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்தது. ஸோ ஸ்டன்ட் மாஸ்டர் தினேஷ் காசி டீமுக்கு ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். வில்லன் சித்தார்த்தை தேடி போகும்போது கூட யோகி பாபுவை கூட்டிகிட்டு போயிட்டு இந்த படம் வந்து அப்படியே பார்த்திங்கன்னா ஒரு காமெடி படமாகவும் மாற ட்ரை பண்ணுது. அதே சமயம் செகண்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா ஹீரோக்கும் ஹீரோயினுக்குள்ள ஒரு லவ்லாம் வந்து பயங்கர ரொமான்ஸ் சைடு போய் ஒரு ராம்காம் மாதிரி மாற வந்து பார்த்திங்கன்னா படம் ட்ரை பண்ணுது. ஆனால் கடைசி வரைக்கும் படம் ஒரு நல்ல படமாக மாற வந்து ட்ரையே பண்ணலை, அதுதான் பயங்கர மன வருத்தமாக இருக்குது நமக்கு.